எங்க நடக்காம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் மாமா. இல்லப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. என் பெரிய பொண்ணு என்னை விட்டு போனதுக்கப்புறம் என்ற புத்தியே மாறி போச்சுப்பா. அதனால தான்ப்பா நமக்குள்ள இவ்வளவு பிரிவினை. அன்னைக்கு கூட நான் முழு மனசோட உங்க முத பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல. அக்கா ரொம்ப பிடிவாதமா இருந்ததால தான் உங்க பேச்சையும் மீறி நான் தாலியை கட்டினேன். ஆனா அதுக்கு உண்டான தண்டனையே இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப தனி மரமா நின்றுட்டு இருக்கேன். சண்முகம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இந்த மாமா இருக்கிற வரைக்கும் நீ தனி மரம் கிடையாதுப்பா. நீ சின்ன பையனா இருக்கும்போது சண்முகம் என் மக என் மகன் சொல்லுவோம்ப்பா. உன்ன ஒரு நாளும் நான் மச்சானா பார்த்ததே இல்லைப்பா, மகனா தப்பா பார்த்துருக்கேன். அப்படி இருந்த நான் ஏன் இத்தனை வருஷமா உன்னை விட்டு விலையிருக்கேன்னு உனக்கே தெரியும்ப்பா. எந்த ஜாதக பொருத்தம் இல்லாத உன்னை என் மகளை கட்டி வைக்க என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதுனாலதான் என் பொண்ண நான் வந்து இழந்துட்டப்பா. ஆனா என் ரெண்டாவது பொண்ணையும் எங்க உனக்கே கட்டி வச்சிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுப்பா. அதனாலதான்ப்பா இந்த 7 வருஷமா உன்னையும் உன் மகனையும் வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தப்பா. ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா நீ நடந்துட்டு இருக்கப்பா. கார்த்திகா உன் மேல ஆசைப்பட்டாலும் உன் மனசுல அவ இல்லான்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்பா. அதனாலதான் இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கப்பா. கார்த்திகாவை நினைச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திகா எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. ஆனா அவ மனசுல ஏன் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. அவ மனசை மாத்துவோம் மாமா. ஆமா சண்முகம், நீ சொன்ன மாதிரி அவன் மனசை மாத்தணும்னா முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க சொல்ற சரி மாமா, நீங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளை. இல்ல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன்பா, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா? மாமா, பேஷண்ட கேட்டா டாக்டர் ஊசி போடுறாரு. இல்ல, அவ வேண்டாம் தான் சொல்லுவா, நம்ம தான் கம்பல் பண்ணணும். விடுங்க மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. சரி, நம்ம மாப்பிள்ளை மட்டும் பாப்போம். சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் பேர் சாய் மனோகரன். அவன் தாத்தாவை பத்தி ஏதாவது விசாரிக்கிறானா? அதே மாமா கேக்குறீங்க, எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். தாத்தா வந்தாரு, என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு எட்டி எட்டி பார்த்தாரு, நான் மிரட்டினேன், பயந்து ஓடிட்டாருன்னு உங்களை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சண்முகம், உன்னை நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசில் இருக்கிற பாரம் பாதி குறைஞ்சிருச்சுப்பா. மீதி பாரம் குறையணும்னா என்னுடைய கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கடமை இருக்கு. என்னம்மாவா சொல்கிறீங்க, இன்னொரு கடமையா? அது ஆமாம் சண்முகம், உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னா நான் இனி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாமா? நான் இப்படி தான் இருக்கணும்னு என் தலையில் ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். விடுங்க. இல்லைப்பா, இது பாரு, உனக்கு வேணா இன்னொரு மனைவி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனா என் பேரனுக்கு நிச்சயமா ஒரு தாய் தேவை. அதுதான்ப்பா இந்த தாத்தாவோட ஆசை. சண்முகம், இப்ப நான் சொன்னதையும் நீ மனசுல வச்சுக்கோனுப்பா. சரிங்க மாமா, வரப்பா, புறப்படுங்க. வரேன்.